இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு பைசா செலவு இல்லாம நம்மளால இந்த முடி கொட்டுதல் பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த செடி வந்து மூக்குத்தி பூச்செடி அப்படின்னு சொல்லுவோம். கருப்பாந்தலைன்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க, தாத்தா தலைவெட்டி பூ அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து நம்ம அது கூடயே விளையாண்டு வளர்ந்த ஒரு செடி வகை தான். இந்த செடி தான் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றதுக்கு மிக அற்புதமான மருத்துவ பண்புகளை கொண்டிருக்கு. இதை வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியில போனீங்கன்னா இருக்க தரிசு நிலங்கள் எல்லா இடத்துலயுமே இந்த செடியை வந்து பார்க்க முடியும். இதனுடைய பூ பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் இதழ்களும் நடுவில் சின்ன மஞ்சள் கலர்கள் ரொம்ப சின்ன அளவில் இருக்கும் இந்த பூ. ஸோ இதனுடைய இலைகள் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ஒரு முரட்டுத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இலைகளை வந்து பிடுங்கி வாஷ் பண்ணிடுங்க, நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அடிங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாதம் வடித்த நீர் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டும் இந்த ஃபார்முலா முடி கொட்டுறது நிப்பாட்டுறதுக்கு சாதம் வடித்த நீரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இதை மிக்சியில் போட்டு இந்த இலைகளை வந்து அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ அடித்து இதை வந்து சாரா பிழிஞ்சு இந்த சாதம் வடித்த நீரில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் தான். ஸோ இதில் இருக்க இந்த இலையில இருக்க மருத்துவ பண்புகளும் வடித்த சாதத்தில் இருக்க இந்த நீரும் வந்து உங்களுக்கு முடி கொட்டுதல வந்து அருமையா வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இதை ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து தலையில ஃபுல்லா ஸ்கால்ப்ல படுற மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ தலையில எல்லா பக்கமும் வந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம். தலையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு, அதாவது பொடுகு பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கும், அதனால என்ன பண்ணுவோம்னா தலை வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப பொடுகு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முடி கொட்டுதல் வந்து தவிர்க்க முடியாததா இருக்கும். பொடுகு இருந்துச்சுனாலே முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து இந்த நரமுடி வர்றதுக்கு ஒரு ஆரம்ப நிலையில இருந்தவங்க இதை யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நரமுடி வர்றதை வந்து தடுக்க முடியும். முடியோட க்ரோத், முடியோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து அருமையா இருக்கும். இதை ஃபுல்லா எல்லா பக்கமும் நீங்க தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து இதை வந்து நேச்சுரலா வந்து ட்ரை ஆகிடுங்க, அதாவது காய விடுங்க. ஸோ அப்படி காஞ்சிருச்சு அப்படின்னா அரை மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து தலை குத்திட்டு வரலாம். தலை குத்தும் போது கெமிக்கல் ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சா நீங்க அப்படியே வந்து வாஷ் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அது பிசுபிசுன்னு இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஒரு பேபி ஷாம்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா சீயக்காய் போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டுல உங்களுக்கு எது ஒத்துவரும்னு பாத்துங்க. பேபி ஷாம்புல வந்து கெமிக்கல் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும், நீங்க அதை அப்ளை பண்ணி நீங்க வந்து குளிச்சுட்டு வரலாம். இது வந்து உடனே ரிசல்ட் தரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஒரு 3 மாசம் நீங்க ட்ரை பண்ணல, அதாவது வாரத்துக்கு 2 தடவை நீங்க தலை குத்திட்டு ஒரு 3 மாசம் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். முடி கொட்டுறது அப்படியே வந்து டோட்டலா ஸ்டாப் ஆகும். ஸோ இது போக கொய்யா இலையை பயன்படுத்தி நம்ம முடி கொட்டுதலுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து சிம்பிளாகவும் பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வியூவர்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸ் வந்து நான் வீடியோவோட லாஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்க. இந்த ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு முடி கொட்டுறதை வந்து நிப்பாட்டுறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கொய்யா இலை வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுமே முடி கொட்டுறது நிப்பாட்டுறதுக்கான ஒரு மெத்தட் தான். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு மெத்தடை நீங்கள் வாரத்தில் 2 தடவை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 3 மாசம் கழித்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.